ஒரு நாட்டின் பாதுகாப்பும் வலமும் அந்நாட்டுடைய இராணுவத்தை பொறுத்தே இருக்கு. சில சமயங்களில் எல்லைகளை விரிவுபடுத்தவும் பல சமயங்களில் பாதுகாப்புக்காகவும் இராணுவமானது ஆயுதங்களுடன் போர் செய்வது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெண்டு நாட்டோடைய தகவல்கள் உங்களுக்கு நகைச்சுவையாக தோன்றினாலும் ஆனால் இது உண்மையில் நடந்த ஒரு சம்பவம். முதல்ல பார்க்க போகிறது த கிரேட் இவு வார். இமு கோழிகளை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிந்து இருக்கும். 1932 இந்த இமு கோழிகளுடன் ஆஸ்திரேலியாவில் ஒரு மிகப்பெரிய போரே நடந்திருக்கு. முதல் உலக போர் முடிந்து பிரிட்டிஷ் மற்றும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் சிலர் ஆஸ்திரேலியாவின் மேற்கு பகுதியில் உள்ள காடுகளில் சரி செய்து விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் ஈமு கோழிகளால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு ஆரம்பிச்சிருக்கு. பொதுவாக ஈமு கோழிகள் வருடத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் காடுகளிலும் செகண்ட் ஆஃப் கடற்கரைகளும் உணவுக்காக இடம்பெயர்ந்து வாழக்கூடியது. ஆனால் இந்த பகுதிகளில் விவசாயம் செழிக்க ஆரம்பிச்சதுனால இந்த ஈமு கோழிகள் எல்லாம் இங்கே தங்கி இங்கே இருந்த பயிர்களை சூறையாட ஆரம்பிச்சிருக்கு. இதனால் பெரிய இழப்புகளை சந்தித்த விவசாயிகள் பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்து ஈமு கோழிகளை துப்பாக்கிகள் மூலம் தாக்க வேண்டும் என்று மனு அளித்தாங்க. இது புதிய இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி வழங்கும் சமயம் என்பதால் ஈமு கோழிகளை விரட்டுவது ஒரு சிறந்த பயிற்சியாக இருக்கும் என்று நினைத்து பாதுகாப்பு அமைச்சர் இதை ஏற்றுக்கொண்டார். உடனடியாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு சில இராணுவ வீரர்கள் இயந்திர துப்பாக்கிகளை கொண்டு அந்த விவசாய நிலத்துக்கு போனாங்க. எல்லா இராணுவ வீரர்களும் பார்த்தீங்கன்னா முதல் நாள் திட்டம் போட்டு இரண்டாம் நாளில் இருந்து இந்த ஈமு கோழிகளை சுட ஆரம்பித்தாங்க. சுதாரித்து கொண்ட இந்த ஈமு கோழிகள் குழுக்களாக பிரிந்து பயிர்களை மேய்ந்து இராணுவ வீரர்களை ஏமாற்றிவிட்டு சென்று இருக்கு. கிட்டத்தட்ட 37 நாட்கள் நடந்த இந்த போர்ல மொத்தம் இருந்த 20,000 ஈமு கோழிகள்ல வெறும் 500 ஈமு கோழிகள் மட்டும்தான் கொன்று இருக்காங்க. ஒரு மாதத்துக்கு மேல இந்த போர் நடந்ததுனால இந்த போர் தோல்வி அடைந்ததா அறிவிக்கப்பட்டது. அதிகமான பொருட்செலவு செய்தும் போர் தோல்வி அடைந்ததால அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதில் விவசாயிகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் உயிரினங்களை வேட்டையாடினால் பரிசு வழங்கப்படும் என்று கூறியிருந்தாங்க. இந்த அறிவிப்பை வெளியிட்ட உடனேயே அடுத்த 6 மாதங்களில் கிட்டத்தட்ட 57,000 அதிகமான பறவைகள் வேட்டையாடப்பட்டது. இரண்டாவதாக பார்க்க போகிறது ப்ராஜெக்ட் இசபில்லா. இந்த போர் ஈக்குடர் நாட்டில் கலபகஸ் என்ற தீவில் ஆடுகளுக்கு எதிராக நடந்த போர் தான். தீவில் முதல்ல ஆடுகளே கிடையாது. ஸ்பானிஷ் கப்பலில் பயணம் செய்த சில உணவுக்காக பயன்படும் என்று நினைத்து சில ஆடுகளை இந்த தீவில் விட்டு இருக்காங்க. ஆனால் இந்த செயல் அங்கே இருந்த கடல் கொள்ளையர்களுக்கு தெரிந்ததுனால இந்த ஆடுகளை அழிக்க சில வேட்டை நாய்களை அந்த தீவுக்கு அனுப்பியிருக்காங்க. அதுக்கு அப்புறமா 1959 மீன் பிடிக்க சென்ற சிலர் 3 ஆடுகளை இந்த தீவில் விட்டு போயிருக்காங்க. அந்த மொத்த ஆடுகளில் 2 பெண் ஆடு மற்றும் 1 ஆண் ஆடு இருந்துச்சு. அடுத்த 14 ஆண்டுகளில் அந்த 3 ஆடுகள் 30,000 ஆடுகளாக பெருகி அந்த தீவையே ஆக்கிரமிச்சு இருக்கு. 1990 கிட்டத்தட்ட இதோட எண்ணிக்கை 2,50,000 தொட்டு இருக்கு. இதனால அந்த தீவில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டதுனால உலகில் கலபகஸ் தீவுகளில் மட்டும் காணப்படும் கலபகஸ் இன ஆமைகள் அழிய தொடங்கியிருக்கு. மட்டும் இல்லாம இந்த தீவுகள்ல வேற எந்த மிருகமும் இல்லாதனால இந்த ஆடுகளின் எண்ணிக்கை அதிகமாயிட்டு போயிட்டு இருந்திருக்கு. அதனால இந்த ஆடுகளை அழிப்பதற்காக வேட்டைக்காரர்களை அனுப்பி இருக்காங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த ஆடுகளின் எண்ணிக்கையை குறைக்க முடியவில்லை. அப்புறமா நிறைய ஸ்னைப்பர்களை நியூசிலாந்துல இருந்து வர வைத்து இந்த ஆடுகளை ஹெலிகாப்டர் மூலம் சுட ஆரம்பித்து இருக்காங்க. இவர்கள் களத்தில் இறக்கப்பட்ட ஒரே வருஷத்திலே 90% ஆடுகள் அழிக்கப்பட்டது. இந்த போர் 1990 முதல் 2006 வரை நடந்திருக்கு. போர் பார்த்தீங்கன்னா கலபகஸ் கன்சர்வன்சி என்ற அமெரிக்க நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட்டது. மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.